அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜாஸ் பவதாரணி. பவதாரணி கதை என்று இந்த கதையோட பேர் வந்து காணாமல் போன கால் சட்டை. ஒரு நாள் ஒரு பையன் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக அவங்க அப்பா அம்மா வந்து அவனுக்கு ஒரு பேண்ட்டும் சட்டையும் தச்சு தந்தாங்களா. அப்போ அம்மா அம்மா எனக்கு பேண்ட்டு பெருசாக இருக்குமா, கொஞ்சம் கட் பண்ணி தச்சுதாமா அப்படின்னு கேட்டேன். டேய் போடா, எனக்கு வேலையில் இருக்கிறப்ப தான் இப்படி இல்லை பேசுறியா அப்படின்னு கேட்டானா. அவங்க அப்பாவும் திட்டி அமுச்சு விட்டாரா. அதுக்கப்புறம் பாட்டிகிட்டு போய் கேட்டானா, பாட்டி எனக்கு இந்த பேண்ட்டு பெருசாக இருக்க பாட்டி கொஞ்சம் உனக்கு கட் பண்ணி தாங்க பாட்டி அப்படின்னு கேட்டானா. டேய் என்னாலே வெத்தலை குத்த முடியல, இப்படி இங்கே வந்து ஏங்கிட்ட வேலை கேட்குற போடா அப்படின்னு திட்டி அமுச்சு விட்டாங்களா. தாத்தா கிட்ட போய் கேட்டான், தாத்தா தாத்தா ப்ளீஸ் தாத்தா எனக்கு இந்த இது மட்டும் இந்த பேண்ட்டில் மட்டும் சைஸு பெருசாக இருக்க தாத்தா கட் பண்ணி கொஞ்சம் தச்சுதா தாத்தா அப்படின்னு கேட்டானா. டேய் போடா, ரிமோட்டை டிவியை ஆன் ஆக மாட்டேது, இங்கே வந்து என்கிட்ட வந்து தொல்லை பண்ணிட்டுருக்கா போடா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போய் பெட்டில் அந்த ஃபேண்ட்டை கட்டி வச்சுட்டு பெட்டில் போய் தூங்கிட்டானா. காலையில் பார்த்தா ஃபேண்ட்டு ஜட்டி சைஸில் இருந்துதா. இன்னும் அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி என்ன தெரியுமா பண்ணாங்க, அவங்க அம்மா வந்து ஐயோ நம்ம பையன் எப்படி கேட்குறானே நம்ம பண்ணாமல் போயிட்டோமே அப்படின்ட்டு அவங்க அம்மா நைட்டு அதை கட் பண்ணி கொஞ்சம் தைச்சு வச்சாங்களா. அதுலேயே அப்பா இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி தைச்சு வச்சாரா. அதுக்கப்புறம் தாத்தா பாட்டியும் ரெண்டு பேரும் தனித்தனியாக கட் பண்ணி வச்சாங்களா. காலையில் பார்த்தா ஜட்டி சைஸில் இருந்துதான். இதோட கருத்து வந்து ஒருத்தவங்க உதவி கேட்டால் உடனே அதை செய்யணும். அனைவருக்கும் நன்றி.